ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே வந்து நான் சொல்லிட்டு வந்தேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா. ஊரில் போய் ஏதாவது வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இவரை பார்க்கறதுக்காக தான் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்தாச்சு. அண்ணன் பையன் ஹை சொல்றா கண்ணு, மலேசியாவில் இருக்காங்க. இவரை பார்க்கறதுக்காக தான் மூணு நாள் முன்னாடியே ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் போட்டுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் அப்படியே ஒரு சின்ன சின்ன கார்டன், அம்மா வீட்டில் வந்து என்னென்ன செடிகள் இருக்குது, என்ன பூச்செடிகள் இருக்குது, என்ன பழச்செடிகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாத்தையும் பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன் எங்கள் ஊர் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரை வந்து நான் சுற்றி காட்டுறதுக்கு முன்னாடி இது எந்த ஊர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் புலிவளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இது வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊர் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர் தான். ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா, ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நான் ஊரில் போயிட்டு அந்த வீடியோ வந்து போடுறேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்குது பாருங்க. இந்த காம்பவுண்டு சுவர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலுங்க. இங்கே தான் வந்து நான் 10th வரைக்கும் படித்தேன். எனக்கு அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல். அப்படி பெல் அடிக்கிற டைமில் அப்படியே டக்குன்னு ஓடி போயிடுவோம். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. இங்கே 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் பார்த்தீங்கன்னா வெளியூரில் படித்தேன். இப்போ மாடியிலேருந்து நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம் பாருங்கள். எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே மரமாக தாங்க இருக்கும். ஒரு இயற்கை சூழல் வந்து நிறைஞ்சி இருக்கும். அப்படியே ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும். அங்கங்கே வீடு இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மரமாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் வந்து நம்ம இருந்துட்டு தாங்க நம்ம சென்னையில் போயிட்டு நமக்கு வீட்டுக்குள்ளே நம்மளை வந்து ஒரு அடைஞ்ச மாதிரி ஆயாச்சு. அதனால தான் நம்ம சென்னையில் போய் மாடி தோட்டம் போட்டது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருப்பேங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து ஆன் பண்ணவே இல்லாதனால வாய்ஸ் கொடுத்துருப்பேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தென்னை மரம் இருக்குதுங்க. இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா தேங்காய் பறிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இளநி பறிக்கிறது, இதே வேலை தாங்க. பின்னாடி வந்து 2 மரம் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 மரம் இருக்குது. 5 மரமுமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்புங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வயலில் நிறைய மரம் இருந்தது. இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா மரம்லாம் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. வீட்டில் தான் இப்போ மரம் இருக்குது. பின்னாடி பாருங்கள், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 இளநியாவது அறுப்பாங்க. டெய்லி எத்தனை நாள் இருக்காங்களோ அத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா இளநி அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய காயும் போட்டிருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மா மாடு இருக்கா, மாட்டு எருவை பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி போட்டு நல்லா இந்த வருஷம் காப்பு பார்த்து முன்னாடி பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கீழே பாருங்க, இங்க ஒரு குட்டி தென்னை மரம் இருக்கு. இந்த குட்டி தென்னை மரம் பார்த்தீங்கன்னா எங்க பெரிய பையன் வச்சது. தேங்காவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேங்காய் வந்து மண்ணை நோண்டி ஒரு 5-6 வருஷம் இருக்கும் மண்ணுக்குள்ள போட்டாரு. அது முளைச்சி வந்து இருக்குது, அழகா இருக்கு பாருங்க. இங்க பஸ் போகுது பாத்தீங்களா. இந்த பஸ் எங்க போகுது பாத்தீங்கன்னா துறையூர் போகுது. இந்த சைடு பாத்தீங்கன்னா துறையூர், இந்த சைடு பாத்தீங்கன்னா திருச்சி. திருச்சி டு துறையூர் ரோடு இந்த ரோடு. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அம்மா வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. இது வந்து ஊருக்கு அவுட் சைடு கொஞ்சம் இன்னும் ஊரு கார்டன் சொல்லுவாங்க, அதெல்லாம் உள்ளே இருக்குது. நம்ம கொஞ்சம் அவுட் சைடில் இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி இயற்கை சூழலோடு நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு நித்திய மல்லி வச்சுருக்காங்க. எங்கேயாவது ஊருக்கு போனாங்கன்னா பறித்து வச்சுக்குவாங்க. அவங்க நிறைய பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா, நித்திய மல்லி. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த உரம் மட்டும் கொடுப்பாங்க. என்னென்னா இந்த மாட்டு எரு மட்டும் கொடுப்பாங்க. மாடு இருக்குது, அந்த எரு மட்டும்தான் கொடுப்பாங்க. நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்கு. போலாம் வக்கீல. ஆ, அம்மா படுத்துருக்காங்க போல இருக்கு. அம்மா ஹாய் சொல்லுமா. ஹாய். அப்பா பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்துருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ், 20-30 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய புளிய மரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்டில் வச்சது. காய் பாருங்க, நிறைய காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறனால அந்த பாத்தில் வந்து
உதிர்றப்ப அந்த பழமெல்லாம் பறிச்சு அதை வந்து அம்மா புளிலாம் இடிச்சு வச்சு அந்த புளி தான் நமக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புளிய மரம் இருக்கும். அப்பா உட்காந்துருக்காங்க, வாங்க அப்பா. ஹாய் அப்பா. அப்பாவும் மருமகளும் ரொம்ப பிடிக்குங்க ரெண்டு பேரும். போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வேனு எல்லாம் போய்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா கீழே பாருங்க, நிறைய புளி கொட்டி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்களா நிறைய புளி கொட்டி கிடக்குது. இது எத்தனை வருஷம் மரம் பார்க்கலாம்? 60-70 வருஷம் இருக்குங்களாங்க அந்த மரம்லாம். எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்தே இந்த மரம்லாம் இருக்கு. எங்க அஹா அப்பாவுக்கு தெரிஞ்சதுல இருந்தே இருக்குங்களா, ரொம்ப பழைய மரம் அதெல்லாம். இந்த புளிய மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் இவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பாவுக்கும் சரியா அப்பா சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு பெருசு இருக்குங்க இந்த ஃபுல்லாவே, இந்த ரோடு ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் பெருசு பெருசா இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புளி வாங்குற வேலையே இல்லை, இங்கே இதுலேருந்தே பறிச்சுக்குவாங்க. ஃபுல்லாக லைனாக இருக்கும். அப்படியே புளிய மரத்து பக்கத்துலேயே வேறு மாட்டு சாணம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சாணத்தை வந்து இந்த மாதிரி புளியில் வந்து போட்டு வச்சுருவாங்க. இது மக்குனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வயலில் வந்து போடுவாங்க. இதை தான் எடுத்து பயன்படுத்துறது நம்ம வயலில். வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ நிறமாக இருக்குது பாருங்கள். இது வந்து தண்ணி வந்து அதிகமாக இதுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி எல்லோவாக இருக்குது. இதுவும் வந்து நாங்கள் வச்சது தான், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வச்சது, ரொம்ப வருஷமாக இருக்குது இது. இந்த ஸ்கூல் இருக்குது பாருங்கள், நான் சொன்னதில் கவர்மெண்ட் ஸ்கூல் இது. இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிற பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடக்கும் பாருங்கள். அப்போ வந்து செம்பருத்தி பூ வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து டக்குன்னு ஓடி வந்து இன்னமும் பறிச்சுட்டு போகிறாங்கங்க பசங்கள். இங்கே இருக்க செம்பருத்தி வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய செம்பருத்தி இருக்கு அம்மா இருக்கு பாருங்கள். இப்போ கூட பூ இருக்கு பாருங்கள். அம்மா வந்து சாமிக்கு பூலாம் வாங்க மாட்டாங்க, இதில் இருக்க செம்பருத்தி பூவை பறிச்சு தான் சாமி ஃபோட்டோ குவிக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் பாருங்கள் இந்த பிறம் மேலே வந்து கொய்யா. நம்ம வீட்டில் பழச்செடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பழச்செடி இருந்துச்சு. ஒன்று வந்து கொய்யா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீதா. சீதா வந்து வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இங்கே வந்து குரங்கு தொல்லை வந்து அதிகமாக இருக்குது, அந்த சீதா பழம் சாப்பிட்ற சாப்பிட்டு தேங்காவெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுதுன்னு அதை வெட்டிட்டதான் சொன்னாங்க. இது ஒன்று இருக்குது. இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தானாக வளர்ந்து வந்தது, அந்த விதை விழுந்து தானாக வளர்ந்து வந்து இப்போ வந்து இது காய் வந்து நிறைய காய்ச்சிருக்குதுங்க. இது காலையில் வந்து நான் காய் வந்து கட் பண்ணேன், அந்த வீடியோ வந்து நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வருஷம் கொய்யா நிறைய காய்ச்சிருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வர்றப்பெல்லாம் காய் வந்து இருக்கவே இருக்காது, குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நல்லா பெருசு பெருசா இருந்தது. அம்மா வீடு பாருங்க, என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வருஷம் இருக்குங்க. பக்கத்தில் இது வந்து பழைய வீடு, இன்னும் இது வந்து எடுக்கலை, அப்படியே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இந்த வீட்டில் தான் வளர்ந்தோம். இந்த வீட்டிலேருந்து தான் அம்மா எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. இந்த வீட்டிலேருந்து தான் இன்னும் இது எடுக்கலை, அப்படியே இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அது பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே செம்பருத்தியாக இருக்குது பாருங்க, அப்படியே காடு மாதிரி இருக்கும். எல்லாம் பின்னாடி போகலாம் வாங்க. பின்னாடிலாம் கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது, மாடு இருக்குது, வாழை மரம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் வாங்க. இந்த புறம் போகணும் அப்படியே பின்னாடி. இது பாருங்கள் பழைய வீடு அப்படியே இருக்குது பாருங்கள்.
ஏதோ கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுதான் நாங்க வாழ்ந்த வீடு, இது புது வீடு, இது புது வீடு. எங்க வீட்டுக்கு வர பாருங்க, மண் வெட்டி எடுத்துட்டு எப்படி போறாங்கன்ட்டு. பின்னாடி ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துல இருந்து டிராகன் ஃப்ரூட் கட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கோம். அவருக்கு ரொம்ப ஆசை, ஊர்ல வந்து கேட்டிருந்தாங்க, நாத்தனார் பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கட்டிங் எடுத்துட்டு அப்படியே சரி அம்மா வீட்லயே ஒரு கட்டிங் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை நடலாம் வாங்க. பின்னாடி வந்தாச்சு, பின்னாடி பாத்தீங்கன்னா வாழை மரம் வச்சு பாருங்க. வாழைமரம் வந்து ரஸ்தாலி, அந்த பின்னாடி இருக்கிறது ரஸ்தாலி, இது வந்து கற்பூரவல்லின்னு நினைக்கிறேன். இங்க டிராகன் ஃப்ரூட் நடுறதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிட்டு நம்ம நடுறப்ப பாப்போம். இங்க வாங்க, மாடு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தேக்கு மரங்க, காஞ்சி போயிடுச்சு, நிறைய காஞ்சி போயிடுச்சு. இது நாங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வச்சது. எங்க அண்ணன் எங்க கொடுத்தாங்க இது, இங்க எங்க ஊர்லயே வந்து கொடுத்தாங்க, அந்த கவர்மெண்ட்ல எல்லாம் அங்க வாங்கிட்டு வந்து வச்சது. நிறைய காஞ்சி போய் இது ரெண்டு மட்டும் தான் நல்லா இருக்கு. மாடு, ஒரே ஒரு மாடு தாங்க இருக்கு, இப்போ வந்து ஒரு மாடு தான் இருக்கு. நாங்கெல்லாம் இருந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய மாடு வச்சிருந்தோம், இப்போ வந்து அம்மாவால பராமரிக்க முடியல, இதே வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா கண்ணு போடுற ஸ்டேஜ்ல இருக்கணும், ஒரு ரெண்டு மாசத்துல கண்ணு போடும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒண்ணுதான் இருக்கு, பாலுக்காக வச்சிருந்தாங்க. சரி, பால் வந்து அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல இங்க மாட்டு பால் குடிச்சு பழகிட்டு வெளியில வந்து கடையில வாங்குற பால் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, அதுக்காக வச்சிருந்தாங்க. முடியல இப்ப அவங்களுக்கு, கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இந்த மாட்டு பொங்கல் வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது இல்லைனாலும் அம்மாவுக்கு போர் அடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா மாடி வெளியில இருக்கும், நைட்ல பாத்தீங்கன்னா உள்ள அது கொட்டாய், மாட்டு கொட்டாய் அது உள்ள கட்டிடுவாங்க மலைக்கு, அப்புறம் அந்த பனிக்கு எல்லாம் உள்ள கட்டிடுவாங்க. அந்த குட்டி டிராகன் ஃப்ரூட் வந்து நடுறதுக்கு இவ்வளவு பெரிய கடப்பாறை வேணும். அங்க பாருங்க, அவங்க கேக்குறாங்க. மண்ணு கட்டியா இருக்கா, கொலி பறிச்சிடுங்க அப்புறமா நட்டுடலாம், அது கரெக்டா இருக்குமா அந்த இடம். மாடியில இருந்து பறிச்ச தேங்காய கட் பண்ணிட்டு இருக்காங்க. இளநி, தேங்காய் இல்ல இளநி, சூப்பரா இருக்குங்க. இந்த இளநி பாத்தீங்கன்னா ரொம்ப இனிப்பா இருக்கும், அதே சமயம் தேங்காவும் இனிப்பா இருக்கும், சட்னி அரைக்கும் போது இனிப்பா இருக்கும் சட்னி எல்லாம் கூட. நல்லா இருக்கா ஓவி, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்கு, ஸ்வீட்டா இருக்கா? ஓ ஓகே, குடிங்க குடிங்க, ரெண்டு பேரும் குடிங்க. டிராகன் ஃப்ரூட் கட்டிங்க நல்ல முள்ளா இருக்குது இல்லையா, அதனால நிறைய கவர் போட்டு எடுத்துட்டு வந்தோம். எத்தனை கட்டிங்க இருக்கு இதுல? ஒன்னு நடப்போறோங்க, மிச்சமெல்லாம் ஊருக்கு போகுது மாமியார் வீட்டுக்கு. ஒரே முள்ளா இருக்கு அப்பா, எத்தனை கவரு. குழி பறிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, மாட்டு எரு போடுறாங்க. இந்த வேலையை என் கணவர் தான் பாக்குறாங்க. நல்ல மக்கி இருக்குது மாட்டு எரு, அதை தான் போடுறாங்க. மேலே பாருங்க வாழைத்தாரு பாருங்க, ரஸ்தாலி எப்படின்னு. இன்னும் 15 நாள் ஆகுமாங்க இது பழுக்க, 15-20 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் மாறுற மாதிரி இருக்குது. ரஸ்தாலி பழம் அது, நானே வைக்கவா? உங்க கையால வைங்க, நீங்க வச்சதுன்ட்டு. அதையும் வைங்க. அப்படியே தண்ணி கொஞ்சம் விடுற மாதிரி குழி மாதிரி இருக்கணுங்க. மண்ணு போட்டுருங்க. நம்ம வந்து இப்ப வர மேக்கெல்லாம் இது வளர்ந்து வந்து காய் வராது, அடுத்த வருஷம் நமக்கு காய் வந்துடும். கொஞ்சம் நல்லா அது வளர வச்சு பராமரிச்சிட்டாங்கன்னா வந்துடும். தண்ணி ஊத்திடலாம், தண்ணி ஊத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியா வரணும்னு சாமி வேண்டிக்கிட்டு தண்ணி ஊத்துவோம். பசங்க வந்தா நிறைய பழம் பறிச்சு சாப்பிடணும்ட்டு. நம்ம மாடியில பாத்தீங்கன்னா 1-2 தான் நமக்கு கிடைக்குது, இங்க தரையில வச்சிருக்கோம். எப்படி வருதுன்ட்டு பாப்போமே, இது எப்படி வந்திருக்குதுன்ட்டு அடுத்த தடவை நான் ஊருக்கு வர்றப்ப காமிக்கிறேன் உங்ககிட்ட. இங்க பாருங்க, தேங்காய் மரத்துல இருந்து மாட்டு கொட்டாயின்னு சொல்லுவாங்க, கொட்டாய் மேல விழுந்து இருக்குது, நிறைய நெத்து இருக்குது, எல்லாம் அறுத்து இப்பதான் தேங்காய் என்ன செக்கு போட்டிருக்காங்க. ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போகணும், தருவாங்க, மறுபடியும் செக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. போலாம் வாங்க. எங்கேயோ இருக்கு போல இருக்கு, கீழே நிறைய தேங்காய் இருக்கு. போலாம் வாங்க.
இன்னைக்கு வந்து ஊர்ல வந்து ஒரு சின்ன வீடியோ பார்த்தோம். நம்ம அம்மா வீட்டுல இருக்க தென்னை மரம், குய்யா மரம் எல்லாத்தையும் பார்த்தோம். இது வீட்டோட பேக் சைடு, பேக் சைடுலதான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் நடக்கும். பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பு கூட இருக்குங்க அங்க. அது வந்து நான் இன்னொரு வீடியோல காமிக்கிறேன், சமைக்கிறப்ப உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணனும், இவாங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.